வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அமாவாசை, அமாவாசை சமையல், அமாவாசை போஜனம் என்னென்னன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது இதில் செஞ்ச ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கூட. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அமாவாசை என்ன பண்ணியிருக்கேன்றது பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் மாதிரி தான் இருந்தாலும் வந்து உங்க கூட வந்து ஒரு கிளிப் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸு, மாங்காய் சாம்பார், மாங்காய் மட்டும் போட்டு, அதாவது இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாமே சேர்க்க மாட்டோம் நாங்கள். அதனால் வந்து மாங்காய் பெருங்காயம் போட்டு சாம்பார், நிறைய பெருங்காயம் போட்டு, அப்புறம் ரசம். இங்கே பாருங்க, இங்கே வந்து வெள்ளரிக்காய், தோசைக்காய பச்சடி, தயிர் பச்சடி, இங்கே வந்து மாம்பழம், அப்புறமா வந்து வாழை, பனானா, அதெல்லாம் சேர்த்து ஒரு இது மாதிரி ஸ்வீட்டு சர்க்கரை போட்டு ஒரு ஸ்வீட்டு இது சாலட் மாதிரி அது வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இங்கே. அப்புறமா வந்து இங்கே அகத்திக்கீரை பொரியல், இது வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. அதான் இன்னைக்கு நான் வந்து வாழைக்காய் செய்யலை, பேபி பொட்டேட்டோ இருந்தது பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். இங்கே வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பருப்பு, பருப்பு நெய் இங்கே வச்சுருக்கேன். சேமியா பாயாசம், தயிர், அதுதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்தது, அதை வந்து இப்போ எல்லாம் ஹாட் வாட்டரில் ப்ரில்லில் போட்டு ஊற வச்சு, இங்கே பாருங்கள் மூடியெல்லாம் வந்து இதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஹாட் வாட்ரு, ப்ரில்லு அதெல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன். இது மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸு ஆயில் பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இது மாதிரி ப்ரஷ்ஷு, அதாவது ஹாட் வாட்டர் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் எண்ணெய் பீஸ் எல்லாமே விட்டுரும். இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கிளீனிங் வேலையெல்லாம் நான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய கொலுசும் என்னோடய தண்டை, இது என் காலில் போட்டிருந்தது, இது இது வந்து கட்டக்கரேன்னு இருந்தது. இது நம்ம அந்த ரூபேரி இது இருக்குல்ல சில்வர் கிளீன், அதை வந்து போட்டு தேய்ச்ச உடனே பாருங்கள் இங்கே மெருகு போட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து போயிடுச்சு நல்லா. ஆனால் நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ஏதாவது செய்யும் போது இது பண்ணுறேன். இது என்ன என் காலில் இருந்தது, ஸ்ருதியோட காலில் இருந்த கொலுசு, அப்புறமா வந்து அவள் கழுத்தில் இருந்த சில்வர் செயின், அது எல்லாமே இன்றைக்கி நாங்கள் அதை தேய்ச்சோம் அதை போட்டு. ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஜூடு உடம்பு, ஹீட்டான உடம்புன்றதுனால அடிக்கடி கொலுசெல்லாம் கருப்பாயிடும். அதனால் நான் வந்து அடிக்கடி மெருகு கடையில் கொடுத்து மெருகு போட்டுகிட்டே இருப்பேன். நான் எப்படியோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி மெருகு போட்டு கொடுக்க சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த ரூபேரி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. அவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் அந்த வீடியோவிலே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். நான்
அதில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அமேசானில் இது இல்லை, டெலிவரிலாம் இல்லை. லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்கள் வேணா கூட வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இது. வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள், பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா வீட்டிலே அது ஒவ்வொரு தடவையும் மெருகு போட்டு கொடுக்கும்போதெல்லாம் 100 ரூபா அது மாதிரி வாங்குவாங்க. ஆனால் வந்து வீட்டிலே நம்ம அதை வாங்கி வைக்கிச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள், மெருகு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு இந்த கொலுசு வந்து இது மாதிரி ரூபரி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து செஞ்சிகிட்டே இருக்கேன் நான். கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, 4:00 அமாவாசை இல்லையா, அதனால் சீக்கிரம் சாப்பிட்டோம். கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஃப்ரூட்ஸு வாட்டர்மெலன் ஃபுல்லாக எல்லாமே வந்து சீடு எடுத்தாச்சு. நம்ம டிமார்ட்ல வாங்கணும்ல அந்த புது பிளேட்ல இன்னைக்கு நம்ம கட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த வாட்டர்மெலன் அப்புறம் பப்பாயா அது எல்லாமே வந்து நீங்க பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஜூஸ் தான் சாப்பிடணுன்றது இல்லை, ஒரு தடவை வந்து இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபோர்க் வச்சிருக்கேன். கொஞ்சமாக மேலே அப்படியே வந்து சால்ட். இது ஒரு சூப்பரான ரெசிபி வந்து செய்யறதுக்கு வந்திருக்கேன். அதாவது அர்ஜுன் வந்து ஸ்வீட் கேட்டுக்கிட்டே இருந்தான், என்ன ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்கு, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால வந்து அதாவது நம்ம சேனல்லையும் போடாத ரெசிபியாக இருக்கணும், நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும்ல, நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும். அதனால வந்து பார்த்ததுல இன்னும் வந்து நம்ம புட்டிங் வந்து செய்யலை. புட்டிங் வந்து பிஸ்கட் புட்டிங் வந்து நான் செஞ்சிருக்கேன். அது இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு கேக்லாம் பண்ணேன் நான், ரெட் வெல்வெட் கேக். அப்போ வந்து ஒரு பிஸ்கட் புட்டிங் பண்ணியிருப்பேன். அதோடு சரி, வேற வந்து புட்டிங்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கேரமல் புட்டிங். அதுதான் அது ரொம்ப நாளாக எனக்கு செய்யணும்ட்டு ஆசை. சரி இன்னைக்கு நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்வீட்டாக ஏதாவது கேட்டான், அதனால சரி அதையே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்காக வந்து இங்கே 2 pan வச்சுருக்கேன். 2 panல வந்து ஒரு பக்கம் வந்து பால் கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கமாக வந்து இங்கே 1/2 cup சுகர் எடுத்திருக்கேன். கேரமல் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து சுகரை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணணும், அதுக்காக வந்து சுகர் போட்டிருக்கேன் நான். 1/2 cup இங்கே சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2 cup பால் எடுத்து வச்சிருக்கேன், பால் காஞ்சிட்டே இருக்கு. அதாவது இதில் கேரமல் புட்டிங்லேயே வந்து உங்களுக்கு நிறைய கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பிரெட்டு வச்சு பிரெட் புட்டிங் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து எக்கு போட்டு புட்டிங் இருக்கு, அதெல்லாம் நிறையா இருக்கு. நான் வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணதில் அதான் ஒரு பொருள் இருந்தால் ஒரு பொருள் இல்லை, அதான் பிரெட் இல்லை அது மாதிரி இருக்குது. எக்கு வந்து நம்ம செய்ய மாட்டோம், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமா வந்து ரவா புட்டிங் ஒன்று இருந்தது, சரி அதே வச்சு நம்ம இன்னைக்கு கேரமல் ரவா புட்டிங் அது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. அதாவது நம்ம வந்து இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் திடீர்னு போய் நினச்சபடி எதுவுமே வாங்க முடியாது, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு செய்யறதுக்காக நான் அதை இப்போ அதாவது நானுமே
ஒரு சில இது வந்து என்னால போய் வெளியே வாங்க முடியல இல்லையா. அதே மாதிரி உங்க வீட்லயும் ஒரு சில பொருட்கள் இருக்காது, டக்குன் ரவா வந்து எல்லார் வீட்லயுமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதனால சரி அதை வச்சே நம்ம காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்க. இங்க பாருங்க, இங்க வந்து சுகர் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். இப்ப இங்க பால் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நான் இங்க ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சுகர் நல்லா வந்து கேரமலைஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும், அந்த கோல்டன் கலர். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு பவுலு இல்லைனா கேக் பேன் அது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது பாருங்க, இது அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அப்படியே சுற்றி விட்ட மாதிரி. அப்படியே வச்சுட்டு கூல் ஆகட்டும் கொஞ்ச நேரம். கால் கப் ரவை, அதாவது 2 கப்பு பால் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கிண்டி கொடுப்போம். இங்க கொஞ்சம் ரவை போட்டவுடனே திக்கானவுடனே நம்ம ஒரு 2 ஸ்பூன் இது இருக்குல்ல கஸ்டர்டு, வெனிலா கஸ்டர்டு, அதை வந்து பாலில் கலந்து இது கூட வந்து சேர்த்துக்குவோம். இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இங்க பாருங்க, நம்முடைய ரவையெல்லாம் போட்டு இது பண்ணோம்ல, அதை வந்து இது மேல அப்படியே வந்து இது பண்ணிடுவோம். இங்க வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன், அதுல வந்து நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைப்போம். இப்போ நம்முடைய கஸ்டர்டு இதில் வைப்போம். நம்முடைய புட்டிங் வச்சிருக்கேன், இதில் வந்து ஆவி தண்ணி படாத அளவுக்கு நீங்கள் ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து வைக்கணும். புட்டிங் வந்து நல்லா வந்து இங்க பாருங்க ஒட்டவே இல்லை, நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனா வந்து 1/2 மணி நேரம் நான் உங்ககிட்ட 30 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலவே ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு டூத் பிக் இருக்குல்ல, அதை குத்தி பார்த்து நீங்க ஒட்டல அப்படின்னாக்கா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த நேரத்துக்கு அது வரையில வந்து நல்லா வந்து வேக வைங்க. இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அது ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஜில்லுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய கேரமல் புட்டிங் ரெடி ஆகும். இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். இது வந்து எங்க வீட்டுல இருக்க பழைய மரபீரோ. இது வந்து எங்க மாமனார், அதாவது எங்க மாமனார் மாமியார் அவங்க யூஸ் பண்ணது இந்த பீரோ. இது வந்து நான் கொஞ்ச காலமாவே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாவே இதை நான் வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தது. நான் தான் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட்லாம் அடித்து இங்கே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து எல்லாமே கார்பெட்டு, பெட்ஷீட்டு அது மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே டவல்ஸு அதெல்லாமே வந்து இது மாதிரி, அதாவது ஜமக்காலம் அது மாதிரி, தலகாணி ஓரை ஸ்க்ரீனு இது அதெல்லாமே வந்து இதுக்குள்ளார நான் வச்சுருப்பேன். நான் இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே ரொம்ப அப்படியே கலாமலான்னு கலைஞ்சி இருக்கு. இதை வந்து இன்னைக்கு இப்போ வந்து எடுத்து கிளீனாக எடுத்து அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நம்ம ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் இங்கே பால்கனியில் வந்து ஒரு பாய் ஒன்று போட்டு எல்லாமே இங்கே போட்டு வச்சுருக்கேன். அதான் அந்த பீரோ எங்கே இருக்குன்னா, நம்ம எப்போவுமே வாசப்படியில் கோலம் போடுவோம்ல, அந்த இடத்துல வந்து இருக்குது. பால்கனிக்கும் அடுத்தது அங்கே வச்சுருக்கோம் பீரோ. அங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம பால்கனியில் ஒரு பாயை போட்டு எல்லா இடத்துல வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். நான் இங்கே பார்க்கும்போது கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் மழை மாதிரி இருக்குது. கிளீன் பண்ணி பேப்பர் போட்டாச்சு. இங்க வந்து ரசக்கல்பூரம் போட்டாச்சு. அதாவது இங்க எல்லாம் பாருங்க, இங்க ஜமக்காலம்
ஸ்க்ரீன் துணி, அப்புறம் கொஞ்சம் வந்து அதான் யூஸ் பண்ணி பாதி முக்கால்வாசி யூஸ் பண்ணி எப்பவாவது ரேரா எடுக்கிற பெட்ஷீட் மட்டும் கீழே வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து எடுத்து நீட்டா வந்து அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாமே யார் வந்து எனக்கு அடுக்கி கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான் வந்து அடுக்கி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்து என்னென்னலாம் இருக்குன்றது சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இதெல்லாமே அதாவது மெத்த உரை, மெத்தைக்கு நாங்களே வந்து உரை தைச்சோம் பெட்டுக்கு, அது வந்து பழைய பெட்டுக்கு தைச்சோம். அதெல்லாம் இங்க இருக்கு. இங்க கொஞ்சம் வந்து பெட்ஷீட், இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க காட்டன் பெட்ஷீட்டு, அது வந்து இப்போ வந்து நம்ம காலில் வந்து எனக்கு வெடிப்பு கொஞ்சம் இருக்குது, அதை அதில் வந்து இதெல்லாம் மாட்டுது, அதனால் வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதெல்லாமே இதை இதுவும் அந்த மாதிரி தான், எல்லாமே யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து கார்பெட்டு, இதுவும் வந்து பெட்ஷீட் தான். இது ரெண்டும் நல்ல பெரிய சைஸு, இது இங்கே வச்சுருக்கேன் நான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் எடுத்து இப்போ பெட் மேலே போடும்போது காட்டுறேன். இங்கே எல்லாமே வந்து டவல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே அதாவது ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக நம்ம ஒரு செட்டு ஒன்று வைப்போம்ல, ரெகுலர் யூஸ்க்கு ஒன்று, ஊருக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்காக ஒரு செட்டு வைப்போம்ல, அந்த டவல்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இங்கே எல்லாமே வந்து உள்ளன் ஐட்டம்ஸு, இது எல்லாமே இந்த ஸ்கார்ஃபு, மப்ளரு, அப்புறம் வந்து இந்த தட்டில் தட்டுக்கு மேலே, அதாவது நோம்பு தட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பாருங்க. இது எல்லாமே என் மேரேஜ்க்கு வந்து அம்மா வச்சது தான், எல்லாம் கொடுத்தது தான். டக்கு டக்கு இருக்க மாதிரி இதெல்லாம் உள்ளன், இது அது மாதிரி கொஞ்சம் உள்ளன் ஐட்டம்ஸு, அதான் நோம்பு தட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்களே அது மாதிரி, அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. இங்கேயும் அப்படிதான். இதெல்லாமே வந்து என்னோடய இன்னர்வியர்ஸு, நைட்டி அதெல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பீரோவில் வந்து இது மாதிரி ஸ்க்ரீனு, தலகாணி ஓரை, பெட்ஷீட்டு, கார்பெட்டு, அதெல்லாமே தான் வந்து இங்கே வெளியே இருக்க இந்த பீரோவில் நான் வந்து வச்சு இன்றைக்கி வந்து இந்த வேலை முடிஞ்சது. நம்முடைய கேரமல் ரவா புட்டிங் அது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தோம், நல்லா செட் ஆயிடுச்சுங்க பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கு. இப்போ வந்து இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு பிளேட் ஒன்று வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்து நம்முடைய கேரமல் புட்டிங் செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. மூணே மூணு புதினா லீஃப் வந்து வச்சிருக்கேன் ஃபோட்டோக்காக, இன்ஸ்டா பேஜ் ஃபோட்டோக்காக. அதாவது கேரமல் புட்டிங் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இதை எல்லாமே வந்திருக்குல்ல, இது வந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்துருவோம். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இறங்குது. இங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க. நான் கட் பண்ணி வந்து இந்த பிளேட்ல போட்டிருக்கேன் நானு, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இங்க பாருங்க, செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஏதாவது, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பர்த்டே டேபிள், டின்னர் லைட் டேபிள்ஸு அது மாதிரிலாம் ஏதாவது, பர்த்டே அது மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் டேபிள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு டெசர்ட்டு, புட்டிங்கு, டெசர்ட்டு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் நான் இன்னைக்கு வந்து பண்ணது என்னன்னா, அர்ஜுன் வந்து ஏதாவது ஸ்வீட்டாக கேட்டான், அதுக்காக வந்து நான் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இங்கே
கிவ்அவே 8th क्वेश्चन என்ன அப்படினாக்கா எனக்கு இந்த புட்டிங் இது பண்றதுக்கு அதாவது ஸ்டீமர்ல ஆவியில வேக வெச்ச அதுக்கு வந்து எவ்வளவு நேரம் எனக்கு ஆச்சுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்றது அதுதான் क्वेश्चन அதுக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க திருப்பி சொல்றேன் எனக்கு இது ஸ்டீம் வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்றது நான் உங்ககிட்ட சொன்னேன் அத வந்து கண்டிப்பா வீடியோவை கடைசி வரையில ஸ்கிப் பண்ணாம பார்த்து கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க फ्रेंड्स அதே மாதிரி இது ஃபிரிட்ஜ்ல வந்து எவ்வளவு நேரம் வைக்கணும்ன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க அதையும் நான் சொல்லிருப்பேன் உங்ககிட்ட அதனால அதையும் நீங்க சொல்லுங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் இந்த vlog இன்னைக்கு vlog வந்து அதுல வந்து நிறைய இன்ட்ரஸ்டான விஷயங்கள் எல்லாம் காமிச்சிருப்பேன் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஒரு லைக் கொடுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பை